ாம்யேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் மந்தே குருபரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமெல் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே वेनादा विविधा भूत अवरा त रक्षैक दीक्षे श्रुति चरसि विदीप्ते ब्रह्मणी श्रीनिवासे भवतो मम भारतस्मि शेमुजी भक्ति रूपा श्री पराशर भट्टार्यः श्रीरङ्गेष पुरोहितः श्री, पुरो श्री वत्साङ्कसुत श्रीमान् श्रेयते मेस्तु भूयसे ஊரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான பராசர பட்டர் பெரிய பெருமாளான ஸ்ரீரங்கநாதனை துதித்து ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரம் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார் அடுத்தபடியாக ஸ்ரீரங்கநாச்சியாரைத் துதித்து ஸ்ரீகுணரத்ன கோஷம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் இதில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பிராட்டியினுடைய பெருமை ஸ்ரீ பெரிய பிராட்டியார் அவள் எவ்வளவு பெருமை பொருந்தியவள் என்று அதை துதிப்பதிலேயே நோக்குடையதாக விளங்குகிறது அதில் பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லை என்னால் யாருக்குமே எந்த உயர்வும் கிடையாது யார் யார் எந்தெந்த உயர்வையெல்லாம் அடைந்திருக்கிறார்களோ அத்தனை உயர்வுக்கும் காரணம் பிராட்டியினுடைய கட்டாட்சம்தான் என்கிறதை கீழே அவர் ஸ்லோகங்களிலே அருளி செய்து வருகிறார் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது பதினேழாவது ஸ்லோகம் அதிலேயும் என்ன தெரிவிக்கிறார் ஒருவன் பெற்றிருக்கிற உயர்த்திக்கெல்லாம் காரணம் என்னென்ன நன்மைகள் அவனிடத்தில் இருக்கிறதோ அத்தனைக்கும் காரணம் பிராட்டியினுடைய கட்டாட்சம்தான் என்று அதைத்தான் தெரிவிக்கிறார் ரதிர்மதி சரஸ்வதி திருத்தி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா சுதாசகி யதோமுகம் சிசரிஷேத்தவ்ரூலதாம் தோமுகம் மதியந்திரே பகுமுகீம் அகம்பூர்விம் விகாஹியச்ச வம்சவத்தரிவக்தி கூழங்கஷாஹொருவனுடைய பக்கத்திலே அதாவது யவனொருவனை நோக்கி பிராட்டியனுடைய கட்டாட்சம் பாய்கிறதோ என்ற சொல்லுகிறார்த்து சுதாசகி என்ன முதல்ல பெரிய பிராட்டியாரை பார்த்து சுதா சகி என்கிற சுதா சகி என்னால் என்ன அமிர்தத்திற்கு தோழி என்பது பொருள் பார்க்கடலை கடைந்த பொழுது முதலிலே பிராட்டி வந் அந்த அமிர்தம் வந்தது அதற்கப்புறம் பிராட்டி வந்தாள் விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுது என்று ஆழ்வார்கள் அனுள்ளி செய்கிறார்கள் அல்லவா அதனால் அமிர்தத்தோடு தோன்றியவளாகினாலே இவளை அமிர்தத்திற்கு உடன் பிறந்தவள் என்றோ அமிர்தத்திற்கு தோழி என்றோ சொல்லுவதில் பொருத்தம் தானே ஆயினால ஹே சுதாசகி என்னை இவளை அழைத்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் எந்த ஒரு முகத்தை யாரையுடைய யாரை நினைத்து நீ என்ன செய்கிறாய் முகம் சிஷன் விஷயத்தவப் உள்ளதான் உன்னுடைய திருப்புருவமானது யாரை பார்த்த உடனே சற்று நெறிக்க அதாவது உயர்கிறதோ அல்லது யாரை குறித்து உன்னுடைய புருவமானது அசைகிறதோ புருவத்தாலே காரியம் செய்கிறது உண்டு புருவ நெருப்பினாலேயே அப்படி சொன்னாலே சரி ஆகட்டும் என்று சொன்னார் போலே என்று உலகத்திலே சொல்லுவார்கள் அல்லவா அதுபோல் இங்கேயும் சொல்லுகிறார் யா எவனொருவனை குறித்து உன்னுடைய புருவமானது அப்படி அசைகிறதோ அப்படிப்பட்டவனுக்கு என்ன கிடைக்கிறது ரத்திகி ரத்திகி என்னாலனா எல்லாரும் விரும்பும் தன்மை அது கிடைக்கிறது தான் அவனுக்கு மத்தி நல்ல புத்தி சாத்துரியம் அது கிடைக்கிறது சரஸ்வதி சரஸ்வதி என்னால் ஞானம் கல்வி அறிவு அது கிடைக்கிறது திருதி நல்ல உறுதிப்பாடு சமிருத்தி நல்ல வளமை அது செல்வத்தாலே அது எல்லாவத்தாலும் உண்டான வன்மை அது கிடைக்கிறது சித்தி அட்டமஹா சித்தியும் கிடைக்கிறது ஸ்ரீயா செல்வமும் கிடைக்கிறது இதெல்லாம் யாருக்கு எதோ முகம் தவ புருவலதா என்று சொன்னவர் தோமுகம் மதி இந்திரே பகுமுகியா இவை ஒவ்வொன்றும் என்ன பண்ணுகிறதாம் கீழே சொல்லப்பட்ட அந்த என்ன ரத்திகி மதிஹி சரஸ்வதி திருத்தி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா என்று இத்தனை விடையும் சொன்னார் இந்த இத்தனையும் என்ன பகுமுக்கியும் பூர்விகாம் எல்லாம் ஒன்றுக்கொன்று அளவற்று பெருகுகின்றது எப்படி வருகிறது நான் முந்தி நான் நான் முந்தி என்று ஒன்றுக்கொன்று முண்டி அடித்து கொண்டு அந்த வியக்தியின் இடத்துல போச்சேருக்கிறது தான் அதாவது எவனொருவனை பிழாட்டி கட்டாட்சித்து விடுகிறார்களோ அந்த வியக்தியின் இடத்துல அந்த நபரிடத்தில் இத்தனையும் இந்த சொல்லப்பட்ட பெருமைகள் அத்தனையும் ஒன்றுக்கொன்று போட்டியிட்டு கொண்டு நான் முதலிலே போகிறேன் நான் முதலிலே போகிறேன் என்று அகம்பூர் விகாம் விகாக அது என்ன பண்ணுகிறது அப்படியே பெருக்கி அந்த பெரிய அதாவது நதிகளிலே வெள்ளம் வந்தால் அல்லது கடலிலே அலை என்கிறது என்ன பண்ணும் சில சமயம் அப்படி அடங்கி நிற்கும் சில சமயம் பாய்ந்து வரும் அதுபோல இங்கேயும் கூட எப்படி இருக்கிறது வம்சவத்தாக பரிவகந்தி கூலங்கஷாக கரையை மீறி கொண்டு அது அப்படியே பெருக்கெடுத்து அப்படி வேகமாக வருகிறதே கடல் அலை அதுபோல சில சமயம் பெருகுமாம் சில சமயம் என்ன ஆகும் அது கரைக்குள்ளேயே அடங்கி நிற்கிறது அதுபோல அடங்கி நிற்கும் இப்படி அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் ஒருத்தனிடத்தில் விழுந்து விட்டதானால் அவனுக்கு இத்தனை நன்மைகளும் தானே வந்து நிறையும் என்பதை இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக எடுத்து காட்டினார் பராசர பட்டர் அது பிராட்டியே பார்த்து சொன்னார் உன்னுடைய கட்டாட்சம் இருந்தால் என்றோ இதெல்லாம் ஒருத்தனுக்கு நான் முந்தி நீ முந்தி என்று சொல்லும்படியாக அப்படி அவனிடத்தில் வந்து மேலிடும் என்று இந்த ஸ்லோகத்திலே சொன்னார் உடனே அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்னால் ஒருத்தன் உலகத்திலே உயர்ந்தவனாயிருப்பதோ அல்லது தாழ்ந்தவனாயிருப்பதோ கீழே கூட ஒரு ஸ்லோகத்திலே சொல்லிவிட்டார் பதினாறாவது ஸ்லோகத்திலேயே என்ன சொன்னார் ஒருவன் பெரிய சத்ராதிபதி அதாவது ஏக சத்ராதிபதியாய் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக ஒருத்தன் இருக்கிறான் இன்னொருத்தன் அவன் முன்னாலே பல்லி இழித்து கொண்டு நிற்கிறான் ரெண்டுமே பிராட்டியினுடைய கட்டாட்சமும் கட்டாட்சமும் இல்லாமையும் தான் இதற்கு காரணம் என்று இப்படி சொன்னார் ஏறக்குறைய அதே விஷயத்தை வேறு வார்த்தைகளாலே మరబడీ ప శ్లోకతలే తెక్ర పరాశర అనోక బృహస్పతి ప్రబల విక్లవ ప్రక్రియం ఇదం సదసదాత్మనా నిఖిలం ఏం నిమ్నోన్నత తత్ ఉపేక్షయోహో தமிகி லக்ஷ்மி தத்தாண்டவம் சக ஸ்திர பரித்ரச சில வஸ்துக்கள் ஸ்திரமாயிருக்கின்றன நன்றாக உறுதியாக இருக்கின்றன சிலது அங்கங்கே அலைகின்றன வஸ்துக்கள் இதெல்லாம் ஸ்திர பரித்ரஸ நன்றாக இப்படி இருக்கக்கூடியது பிரஜ என்னால் எங்கும் திரிவது அப்புறம் ஒருத்தன் பிரம்மாவாக இருக்கிறான் விரிஞ்சனன் என்னால் பிரம்மா என்ற உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான் இன்னொருத்தன் அகிஞ்சனன் ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கிறான் ஈரேழு பதினாலு லோகங்களுக்கு அதிபதி பிரம்மா அகிஞ்சனன் என்னால் ஒரு கோல் குத்து நிலம் கூட இல்லாதவனாக இருக்கிறான் அதாவது ஏற்றத்தினுடைய உயர்த்தி தாழ்வனுடைய தாழ்வு உயர்ந்தது என்னால் அது பிரம்மாவை சொல்லணும் தாழ்ந்தது என்னால் எதுவுமே இல்லாதவனை சொல்லணும் அதே மாதிரி அனோகா பிரகஸ்பதி அனோகஹா என்னால் மரம் பிரகஸ்பதி என்னால் உயர்ந்த தேவகுரு அதாவது கூரத்தாழ்வான் கூட ஒரு ஸ்லோகத்தில் வனஸ்பதி பிரகஸ்பதி தாரதம்யம் என்று அவரும் இதே விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் ஒருத்தன் ப்ரகஸ்பதியாக இருக்கிறான் இன்னொருத்தன் வனஸ்பதியாக இருக்கிறான் வனஸ்பதி என்ன காட்டில் இருக்கக்கூடிய மரங்களிலே ஒருத்தனாக இருக்கிறான் இன்னொருத்தன் நகரத்தில் இருப்பவர்கள் அத்தனைக்கும் மேம்பட்டவனாய் இருக்கிறான் என்று அப்படி பார்க்கிறோம் அதுக்கு மேலே ஒருத்தன் பிரபலா நல்ல பலமுள்ளவனாயிருக்கிறான் இன்னொருத்தன் விக்லபா பலமே இல்லாதவனாய் மிகவும் பலகீனனாய் ஒருத்தன் இருக்கிறான் என்னை இப்படி உலகத்தில் எத்தனையோ வேறுபாடு பார்க்கிறோம் அதாவது ஸ்திரமாயிருப்பது ஓரிடம் இல்லாமல் எல்லா இடத்திலும் அலைந்து கொண்டிருப்பது ஒருத்தன் பிரம்மாவாயிருப்பது மற்றொருத்தன் எதுவுமே இல்லாதவனாயிருப்பது ஒருத்தன் ப்கஸ்பதியாக இருப்பது இன்னொருத்தன் வெறும் இருப்பது ஒருத்தன் பலமுள்ளவனாயிருப்பது இன்னொருத்தன் பலகீனனாக இருப்பது என்று இப்படி ஏற்ற தாழ்வுகள் உலகத்தில் நிறைய பார்க்கிறோம் இது நிக்கிலம் நிம்னோன்னதம் இப்படிப்பட்ட அத்தனை ஏற்றத்தாழ்வுகளும் எதனாலே என்று கேட்டால் சதசதா ஆத்மனா அவரவர்கள் பண்ணின நல்வினை தீவினை பயன்கள் காரணமாகத்தான் அப்படிப்பட்ட பேர்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது ஒருத்தன் நல்வினை நிறைய புண்ணியம் செய்திருந்தானால் அவனுக்கு உயர்ந்த ஸ்தானங்கள் கிடைக்கிறது புண்ணியம் இல்லாதவனுக்கு மிகவும் தாழ்ந்த ஸ்தானம் கிடைக்கிறது என்று இப்படித்தான் பொதுவாக சாஸ்திரன் சொல்லுகிறது ஆனால் அதுவும் கூட எப்படின்னு கேட்டா கட்டாட்ச உபேட்சையோஹோ உன்னுடைய கட்டாட்சம் இருந்தால் அவன் உயர்ந்தவனாயிருக்கிறான் நீ உபேட்சித்து விட்டாயானால் உபேட்சிப்பது என்னால் கட்டாட்சிக்காமல் இருந்து விட்டாயானால் அவனுக்கு என்ன ஆகிவிடும் இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் தவ கட்டாட்ச உபேட்சையோஹோ தாண்டவம் என்கிற அதாவது என்ன உன்னுடைய கட்டாட்சத்தினுடைய தாண்டவத்தினாலே ஒருத்தன் உயர்ந்தவனாகி விடுகிறான் இன்னொருத்தன் உன்னுடைய உபேட்சையினுடைய தாண்டவத்தினாலே இங்கே சொல்லப்பட்டபடியே அதாவது இப்போது கட்டாட்சம் இருக்கிறவன் நல்ல இருக்கிறான் ஒரு பிரம்மாவை போலே பல பல லோகங்களுக்கு அதிபதியாக இருக்கிறான் ஒரு பெரிய பிரகஸ்பதியாக இருக்கிறான் அதே போல் நல்ல பலமுள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அதெல்லாம் உன்னுடைய கட்டாட்சத்தினால் கட்டாட்சத்தினுடைய தாண்டவம் அதே சமயத்தில் உன்னுடைய உபேட்சை என்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டு விட்டதானால் அந்த உபேட்சையினுடைய தாண்டவத்தாலே எப்படி இருக்கிறான் ஓரிடம் இல்லாமல் எங்கும் அலைபவனாயிருக்கிறான் அவன் பிரம்மாவா இருந்தால் அவனுக்கு எதிர்த்தட்டாய் இவன் அகிஞ்சனன் ஒண்ணுமே இல்லாதவனாயிருக்கிறான் இவன் ஒருத்தன் பிருகஸ்பதியாயிருக்கிறான்னா எதிர் எதிர்த்தட்டாய் அதற்கு ஒருத்தன் இருக்கிறான் பலமே இல்லாதவனாயிருக்கிறான் என்றால் இதெல்லாம் எதனாலேன்னு கேட்டா நீ உபேட்சித்து விட்டபடியினாலே உடனே கேள்வி எழலாம் பிராட்டி ஏன் உபேட்சிக்கிறாள் கட்டாட்சல் செய்யாமல் விடுகிறாள் எல்லாரும் அவளுடைய குழந்தைகள் தானே அவள் எல்லாரையும் கட்டாட்சிக்க வேண்டியதுதானே அப்படி இருக்கிற பொழுதோ ஒருவனை கட்டாட்சித்து அவனை உயர்த்தினாள் மற்றவனை கட்டாட்சிக்காமல் விட்டுவிட்டாள் அவன் தாழ்ந்தவனாய் போய்விட்டான் என்று சொன்னால் இது பிராட்டிக்கு ஒரு குறை ஏற்படாதோ என்று கேட்டால் அது குறை ஆகாது ஏனென்று கேட்டால் பாருங்கள் ஒரு குழந்தை தவறு செய்தால் மேலே கீழையும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலேயும் சொல்லப்பட போகிறது ஒரு குழந்தை தவறு செய்தால் தாயார் தாயாரானவலை என்ன பண்ண வேணும் அந்த குழந்தையை அடித்தாவது திருத்த வேண்டும் அடித்தால் அந்த குழந்தைக்கு நோகுமே என்று தாயார் பார்த்தாலானால் அந்த குழந்தை திருந்தாமலே போய் மேலே மேலே இன்னும் தீமைகளை செய்ய தொடங்கிவிடும் அப்பொழுது அந்த குழந்தையை தாயார் அடிப்பது எதற்காக அந்த குழந்தை நிறத்தில் இருக்கிற கோபத்தினாலே அல்ல இந்த குழந்தை நன்றாக வர வேண்டுமே முன்னுக்கு வர வேண்டுமே என்றென்றோ அந்த குழந்தையை அப்படி தாயார் கடிந்து கொள்ளுகிறாள் அதுபோல எல்லாருக்கும் ஈஸ்வரன் சமமான இந்திரியங்களை சமமான உடலை சமமான வஸ்துக்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான் அதை கொண்டு நல்ல காரியமே செய்ய வேண்டும் தீயவைகளை செய்யாதே என்று நமக்கு சாஸ்திரங்களையும் கொடுத்து காட்டி இருக்கிறான் அப்படி இருக்கிற பொழுதோ யாராவது ஒருத்தன் அந்த சாஸ்திரங்களிலே சொன்னபடி நன்மைகளை செய்தானானால் பிராட்டி அவனை கட்டாட்சிக்கிறான் அடடா இவனுக்கு கொடுத்த கரண கலேபரங்களை இவன் சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டு நல்ல காரியங்களை செய்கிறானே என்று அவனிடத்தில் பிராட்டி கனிவு கொள்ளுகிறாள் அதனால் அவனுக்கு மேலே மேலே உயர்ந்த பிறவி கிடைக்கிறது ஒருவேளை அவன் சாஸ்திரத்தில் சொன்ன விஷயத்தை கை கொள்ளாமல் இவனுக்கு என்று அடைத்த வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் இவன் விட்டுவிடுவனானால் பிராட்டி என்ன பண்ணுகிறாள் அவனிடத்தில் கோபித்துக் கொள்ளுகிறாள் உனக்கு இவ்வளவு கொடுத்தும் கூட நீ ஒழுங்காக செய்யவில்லையே இப்படி மேலே நீ பாழாய் போகிறாயே என்று நினைத்து சற்று புருவத்தை சுருக்குகிறாள் உடனே அவனுக்கு தாழ்ந்த பிறவி கிடைக்கிறது அப்படி தாழ்ந்த பிறவி கிடைத்தால் அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான் திருந்தி மறுபடியும் நல்ல காரியங்களை செய்ய முன் வருவான் அவனுக்கு மேலே அந்த நன்மை உண்டாகும் ஆ எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு அந்த த தவற்றை உணர்த்த வேண்டும் என்பதற்காக சிறிது கடுமையாக நடந்து கொள்ளுகிறாளோ அது போலத்தான் பிராட்டியான தாயும் கூட நம்மிடத்திலே சில சமயம் கட்டாட்சிக்காமல் விட்டாளானால் அதற்கு காரணம் நாம் செய்த தவறுகள் தான் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் நாமும் அந்த தவறை திருத்தி கொள்வோமானால் நிச்சயம் பிராட்டி நம்மை நன்றாக கட்டாட்சிப்பாள் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் நாம் கொள்ளலாம் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயர்த்தி நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாம திரு సర్వోకనివాసాయ శ్రీనివాసాయ మంగళం सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ